முட்டை முட்டி வந்திருக்க. யார் வீட்டுல? யார் வீட்டுல? யார் நீ? எதுக்காக இங்க வந்த? உன் புருஷன் அனுப்பு. எதுக்காக வந்திருக்கேன் தெரியும். அவர் இங்க இல்ல. அவன் இருக்கிற இடம் சொல்றியா இல்லையா? மரியாதையா இங்க இருந்து போக போறியா இல்லையா? நீதான் சின்னமணியா? ஆமா. என் வாழ்க்கையிலேயே முத முதல்ல தோள்ல கை வச்சாள் நீதான். நீ தகராறு பண்ணணும்னே முடிவு பண்ணி வந்திருக்கிற, அதுக்கு இந்த இடம் சரியில்லை. வா போல. இப்படி மெதுவா கொடுத்தீங்கன்னா நல்ல சுகமா இருக்கும். ஏன்பா அழுகிறீங்க? நீயே உத்தரம் கொடுத்த நல்லா இருக்குல்ல. நீ செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கு. பாவம், உனக்காக இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறா. அவளை கை நீட்டி அடிச்சிட்டியடா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவரை திட்டாதீங்க. தாலி கட்டினதுல இருந்து அவர் என்ன தொட்டதில்ல. படிக்கிறதுக்காவது அவர் என்ன தொட்டாரு. என்ன மன்னிச்சுக்க? ஆனா நான் சொல்றதையே நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்க. ஒரு ஓம பொண்ணோட மனசுல அநியாயமா ஆசைய வளர்த்துட்டு பின்னாடி நீ அவளை ஏமாத்தினா
அவ மனசு எவ்ளோ கஷ்டப்படுங்கறது படிச்ச உன கூடவா தெரியல நீங்க நினைக்கிற மாதிரி வள்ளி கூட நான் மனசார பழகுறது அவளை ஏமாத்துறதுக்காக இல்ல காலம் பூரா அவளோட வாழ்ணுங்கிறதுக்காக தான் இத பாருங்க வள்ளி மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர் மனசு புரிஞ்சு நடந்துக்க என்ன கதவை இழுத்து தாப்பா போட்டுக்கோ வெக்கப்படாத இப்படி இருக்கிறவங்க தான் எண்ணி பத்து மாசத்துல குழந்தைய பெத்து கையில கொடுப்பாங்க என்ன கதவு திறக்குது என்னங்க தம்பி பாயன் தலானியோட வெளியே வந்துட்டீங்க மாப்பிள்ள ஏன் வெளியே வந்துட்டீங்க என் தங்கச்சி ஏதாவது தப்பா நடந்துருச்சா சச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க வள்ளி வாய் பேசுற பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல ஊம பொண்ணு நான் அவளை மனசார நேசிக்கிறது உண்மை என்ன என்னைக்கு அவளுக்கு பேச்சு வருதோ அன்னைக்குதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் மாப்பிள அப்போதான் வள்ளி மேல நான் வச்சிருக்கிற பிரியத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பாபா வள்ளி ரொம்ப கொடுத்து வச்ச நமஸ்காரம் உள்ள வாங்கம்மா உட்காருங்க என்னோட ஆசிரமத்தை தேடி வந்திருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க வந்து இவ பேர் வள்ளி வாய் பேச முடியாத இந்த பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சது இவளுக்கு நீங்க தான் இப்படியாவது பேசுற சக்தியை கொடுக்கணும் என் கையில என்னம்மா இருக்கு எல்லாம் அம்பாள் கையில இருக்கு எத்தனையோ பேரை பேச வச்சிருக்கேன் ஆனா பிறவி ஊமையா இருந்தா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுமா இல்லைங்க இவ பிறவி ஊமை இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே இவளுக்கு அம்மா வந்துச்சு அதுல இருந்து பேசுற சக்தி எழுந்துட்டா அப்படியா சரி அம்பாளால போன பேச்சு அம்பாளாலேயே திரும்ப வரும் தைரியமா இருங்க இங்க சிகிச்சை எடுத்துக்கணும்னா நீங்க அடிக்கடி இங்க வரும்படியா இருக்கும் முடியுமா உங்களால என் வள்ளிக்கு பேச்சு வரணும் அதுக்காக நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னா இன்னைக்கே சிகிச்சை ஆரம்பிச்சிடுறேன் தாய்மா ஐயா இந்த பொண்ண குளத்துல குளிக்க வச்சு கூட்டிட்டு வாங்க சரிங்க மாமா ஓம் நிஸ்தூலாயை நமஹ நீலச்சிக்குராயை நமஹ நிராபாயாயை நமஹ நிரத்யாயை நமஹ